ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் தம்ப்நெயில் வந்து பார்த்த மாதிரியே பொதுவாக ஒரு பாய்சன் இருக்குது. இந்த பாய்சனுடைய எக்ஸ்பீரியன் வந்து ஆன பிறகு அது வந்து இன்னும் பாய்சன் ஆகுமா இல்லை இதோட பாய்சன் வந்து குறையுமா, சரி தான் நம்மளோட கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் இன்றைக்கி இருக்குது. இப்போது ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா அதோடைய பயாலஜிக்கல், கெமிக்கல், ஃபிசிக்கல்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைனா அந்த காம்பவுண்ட் வந்து வேறு ஒரு காம்பவுண்டாக வந்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாய்சன் அப்படிங்கிறது மூவிஸில் காட்டுற மாதிரி இந்த பாட்டிலில் பாய்சன் அப்படி எழுதியிருக்கும், ஸோ அது வந்து சாப்பிட்டே இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பொதுவாக இந்தியாவில் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹெர்பிசைட், பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்கல, களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, ஸோ இதுதான் வந்து பாய்சன் யூஸ் பண்ணி இன்டேக் பண்ணி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாய்சனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு அதோடைய நச்சுத்தன்மை இருக்கிற டாக்ஸினை வந்து டீங்கப்போஸ் ஆகும். அதாவது நச்சுத்தன்மையோட அளவு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது அதில் இருக்க காம்பவுண்ட் இருக்கிற என்னென்ன காம்பவுண்ட் இருக்கோ அது வந்து டீங்கம்போஸும் டீநேச்சரும் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கிடையே எல்லா ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸும் எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு வந்து லோ பாய்சன்ஸாக ஆகும் அப்படின்னு வந்து அர்த்தம் இல்லை. சில பெஸ்டிசைட்ஸ் வந்து ஆரம்பத்தில் இருக்க அளவை விட எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு மோர் பாய்சனஸாக ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சில பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயாக்சன் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டயாக்சன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கார்சினோஜிக் ஏஜென்ட், இது வந்து கேன்சர் உண்டு பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெட்ரோடாக்சின், ரைசின், பொட்டிலினம் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதோடய எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு அதோடைய நச்சுத்தன்மையோட அளவு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிக்கல் டாக்ஸின், அதாவது ஆர்சனிக், லெட்டு, மெர்க்குரி இதெல்லாமே இன்ஆர்கானிக் டாக்ஸின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு இதோடைய நச்சுத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்போ ஒரு லெட்டு மெர்க்குரி வந்து இப்போ அவுட்டோரில் வந்து காத்தோட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஏரோட மிங்கில் ஆகி ஏரில் இருக்க மாய்ச்சர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதோடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வேற ஒரு காம்பவுண்டாக வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோடைய டாக்ஸிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ மெக்ரு வச்சு நீங்கள் வந்து ஒரு அவங்க கொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த மெக்ரு வந்து எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா அது வந்து அவங்களால வந்து கொல்ல முடியாது. அவங்க அப்படி இறக்கணும் அப்படின்னா சில வாரங்கள், சில மாதங்கள் கூட ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் ஆகும். அதே நேரத்தில் இது வந்து உடனே வந்து கொல்லாது. அதாவது எக்ஸ்பைரி ஆனால் இந்த டாக்ஸின்ஸ் வந்து எல்லாமே அதோடைய தன்மை வந்து மாறிடும். ஸோ மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து வீடியோட கன்க்ளூஷன் வந்துடலாம். அதாவது பாய்சன் இருக்குல்ல, அது அந்த பாய்சன் வந்து எப்படிப்பட்டதை பொறுத்து தான் அது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு லோ பாய்சன்ஸாக இல்லை ஹை பாய்சன்ஸாக நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அது வந்து அந்த பாய்சன் வந்து பொறுத்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து பாய்சனை மட்டும் பார்க்குறதால அது பாய்சன் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாய்சன் எல்லாமே எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு வந்து லோ பாய்சன்ஸாக தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சில இது மட்டும்தான் ஹை பாய்சன்ஸாக இருக்கும். ஸோ இந்த பாய்சன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி டேட் வந்து ஆன பிறகு பாய்சனஸாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாய்சனஸை விட இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பாய்சனஸாகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அட்ரி தென் நாமும் சயின்டிஸ்ட் இருந்தாலும் தேங்க்யூ டாட்டா.